வெள்ளாடு ஏழைகளின் பசு என்று அழைக்கப்படுகிறது. மேட்டுப்பாங்கான நிலங்களில் பசுக்களையும் எருமைகளையும் வளர்க்க இயலாது. ஆனால் ஆடு வளர்ப்பு என்பது எத்தகைய சூழலுக்கும் உகந்ததெனலாம். ஆடு வளர்ப்பை பொறுத்தவரை அதற்கு பெரிய முதலீடு தேவைப்படாது, அதிக பராமரிப்பும் தேவையில்லை. சிறிய இடம் மற்றும் எளிய கொட்டகை இருந்தாலே போதுமானதாகும். மேலும் வெள்ளாட்டின் பால் மற்றும் இறைச்சி ஆகியவற்றிலிருந்து நல்ல வருமானம் பெறலாம். நன்கு வளர்ந்த ஒரு ஆட்டிலிருந்து சராசரியாக 22 முதல் 30 கிலோ வரை இறைச்சி கிடைக்கும். 8 மாதத்துக்கு ஒரு முறை குட்டிகளை ஈன்றும் திறனுடையது. அதாவது சராசரியாக 2 வருடத்திற்கு 3 முறை குட்டிகளை ஈனும் வெள்ளாடு ஒரு ஈன்றுக்கு 2 அல்லது 3 குட்டிகள் வரை கிடைக்கும். ஈன்ற குட்டிகளை உடனே தாய் ஆட்டிடமிருந்து பிரித்துவிட வேண்டாம். 40 நாட்கள் முடியும் வரை தாய் ஆட்டிடம் பால் அருந்த செய்ய வேண்டும். பின்னர் சிறிது நாட்களில் பிரித்துவிட வேண்டும். மேய்ச்சல் நிலங்கள் குறைவாக உள்ள இடத்தில் சிறிது நேரம் மேய்த்துவிட்டு பிறகு கொட்டகையில் வைத்து பசும் தீவனங்கள் கொடுக்கலாம். மேலும் வெயில் நேரத்தில் ஆடுகளை அதிக நேரம் மேய்ச்சலில் விட வேண்டாம். அதிவிரைவில் ஆடுகள் சோர்வடைந்து விடும். அதாவது இந்த வெள்ளாடு வந்து வளர்த்தோம்னா 6 மாதத்துக்கு ஒரு குட்டி போடுங்க. வருஷத்தில் வந்து ஒரு ஆடு நல்லா வளர்த்தோம்னாக்கா நல்லா 2 குட்டியிலிருந்து 3 குட்டி வரலாம் போடுங்க. அதனால் இந்த ஆட்டை வளர்க்குறதுனால நல்ல ஒரு நன்மைங்க. அதாவது வந்து இந்த வெள்ளாட்டுக்கு தான் இந்த குட்டி, அதாவது ஆடு வளர்ந்து பெருசாக ஆச்சுனாக்கா அதை வந்து கடைகளுக்கு நம்ம விற்றோம்னாக்கா 1 கிலோ கறி வந்து இன்றைக்கி வந்து இந்த காலகட்டத்தில் வந்து 400 ரூபா வைக்கிதுங்க. எதிர்காலம் இந்த ஆடு வாங்குறத வளர்க்குறதுனால நமக்கு எதிர்காலம் இருக்குது, நல்ல லாபமும் இருக்குது. எனவே சுய தொழில் செய்ய ஆர்வமுடையவர்கள் வெள்ளாடு வளர்ப்புகளை மேற்கொண்டால் நல்ல வருமானம் ஈட்டலாம்.